வணக்கம் மக்களே. ஒரு உக்கிரமான போர்க்காட்சி மாதிரி இருக்கிற இந்த இடம்தான் மதுரை மாவட்டத்தில் இருக்க பாலமேடு ஜல்லிக்கட்டு. பாலமேடு ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸான ஜல்லிக்கட்டு தான். அந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துல தான் நான் இப்போ நிற்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா காளைகள் கலெக்ஷன் பாயிண்ட்டு அப்படிம்பாங்க. அதாவது ஜல்லிக்கட்டில் விடக்கூடிய காளைகள்லாம் இந்த இடத்துல வந்து தான் அதோடய ஓனர்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக சேஃபாகவே இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். அதனால் அங்கேருந்து வரக்கூடிய காளைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த இடத்துல எப்படி பிச்சுட்டு வரும்னே தெரியாது. அதனால் யார் மேலே மோதும், யாரை குத்தி தூக்குன்னு ஒரு ஐடியாவும் தெரியாது. ரொம்ப டேஞ்சரான, அது ஒரு த்ரில்லாக இருக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல தான் நான் இப்போது நிற்கிறேன். நமக்கு ஜல்லிக்கட்டுனாலே அந்த வாடிவாசல், அங்கே காளைகளை அடக்கிற காளையர்கள், இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த கலெக்ஷன் பாயிண்டில் தான் மாடு வச்சு வளர்க்குறாங்களே அந்த ஓனர்கள், அவங்க இந்த ஜல்லிக்கட்டுகளை கலந்துக்கிட்ட காளைகள் ஆக்ரோஷமாக வரும்போது அதை ஆஸ்வாசப்படுத்தி கயறு போட்டு பிடிச்சி போலீஸ்காரங்கிட்டிருந்து அவங்க சமாளித்து தன் காளையை பிடிக்கிற அந்த கஷ்டம்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த காளைகள் பாஞ்சு போகும்போது அதை விரட்டிட்டே போய் அவங்க பிடிக்கிறாங்களே, அது எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ ஒரு பக்கம் அது த்ரில்லாகவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும், அவங்களோட கஷ்டமும் இந்த இடத்துல இருக்கும். நம்ம இந்த கலெக்ஷன் பாயிண்ட்டில் நடக்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காட்டுவோம். பாலமேடு மட்டும் இல்லை, அலங்காநல்லூரில் இருக்க கலெக்ஷன் பாயிண்ட்டையும் அடுத்து நம்ம காட்டுவோம். இப்போ நம்ம வாடிவாசல் போய் அங்கேருந்து எப்படி மாடுகள் ஒன்றொன்னா ட்ராவல் பண்ணி இந்த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வர்றதை பார்ப்போம். நம்ம இப்போ வாடிவாசலுக்கு போவோம். நம்ம இப்போ வாடிவாசல் வந்துட்டோம். அங்கே ஒரு காளை மாடு போட்டு பந்தாடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு மாடு பிடிக்கிறால. வாடி வாசல்லேருந்து இந்த வழியாக தான் எல்லா மாடுகளும் ட்ராவல் ஆகி கலெக்ஷன் பாயிண்ட்டை போய் ரீச் ஆகும். அப்படி போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆகும். அப்படி போய் சேர்றதுக்குள்ளே இந்த மாடுகளை ஆடுற ஆட்டம் இருக்கு. இங்கேருந்து போகிற மாடுகள் அங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜு கீழ் வழியாக போய் அப்படியே அந்த கலெக்ஷன் பாயிண்ட் போகும். நம்ம அப்போ அந்த பிரிட்ஜில் நின்று இங்கே வர்ற மாடுகள்லாம் பார்க்கலாம். இப்போ நான் அந்த பிரிட்ஜு மேலேருந்து அந்த வாடி வாசல்லேருந்து வர்ற மாடுகள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து பாலத்துக்கு இந்த பக்கம், அதாவது வாடி வாசல்லேருந்து வரக்கூடிய காளைகள்லாம் பாலத்தை தாண்டினோடனே இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். அங்கே வந்து எல்லா காளைகளும் இங்கே நிற்கிது. சில காளைகள் இந்த இடத்துலேருந்து ஆளுகள் ஒரு சத்தம் போடுறாங்களே அதுக்கு மிரண்டு வெளியே போக எத்தளிக்குதுங்க. அப்படி தான் ஒரு காளை இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த பாலம். அங்கே எவ்வளோ காளைகள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். ஒரு காளை மாடு எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு எத்தளிச்சிக்கிட்டே இருக்குது.
அப்படி வெளியில போறதுக்கு எத்தளிச்சுக்கிட்டு இருந்த மாடு ஒண்ணு அங்க இருக்க தடுப்பை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துருச்சு. அங்க மக்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள போயிருச்சு. இருந்தாலும் அங்க யாருக்கும் ஒன்றும் நடக்கல, அப்படியே தோட்டத்துக்குள்ள போயிருச்சு. இது வந்து இங்க ரொம்ப சகஜமாக நடந்துகிட்டு இருக்கும். சில சமயங்கள்ல இப்படி வர்ற மாடுகளால குத்துப்பட்ட நபர்களும் இருக்காங்க. இப்படியும் சில மாடுகள் வந்து கூட்டத்துக்குள்ள பூந்து இந்த மாடு வர்றதை பார்த்து எல்லாம் தலைதறிக்க ஓடி பார்த்தீங்களா எப்படி நிற்கிறாங்கன்னு. அந்த மாடு அங்கே போய் மாட்டிக்கிட்டு இப்போ மாட்டுக்காரங்க அதை பிடிச்சி அப்படியே ரெக்கவர் பண்ணிட்டு வராங்க. இதுதான் கலெக்ஷன் பாயிண்ட். இந்த குடிக்கல விழுந்த அந்த மாடை அந்த மாட்டுக்காரங்க ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கலெக்ஷன் பாயிண்ட்ல கும்பலா ஒரு மாடுகள் வந்து அப்படியே இந்த தடுப்பை உடைச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ள புகுறது. அதையும் நீங்க பாருங்க. அந்த மாடுகள் அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ளே போய் அங்கே வச்சு அந்த ஓனருக்கு வந்து பிடிச்சிருவாங்க. போலீஸ்காரங்க இங்கே இருக்க எல்லாரையுமே துரத்து விடுறாங்க. ஏன்னா வர வர மாடு எண்ணிக்கை அதிகமாக வரும், அது குத்த வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது வந்து பாலமேடு காளைகளோட கலெக்ஷன் பாயிண்ட்டு. நம்ம அப்படியே இங்கேருந்து அலங்காநல்லூர் காளைகளோட கலெக்ஷன் பாயிண்ட்டை பார்ப்போம். வாங்க நம்ம அப்பா அலங்காநல்லூர் காளைகள் கலெக்ஷன் பாயிண்ட்டை பார்க்கலாம். இதுதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டோட காளைகள் கலெக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ வாடிவாசலில் திறந்து விடப்படுற மாடுகள் எல்லாம் அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே வந்து தடுப்பு போட்டிருப்பாங்க. அது வழியாக வந்து இந்த தென்னந்தோப்புக்குள்ளே தான் இந்த கலெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது. இங்கே தான் மாடுகளோட உரிமையாளர்கள்லாம் அந்த மாடுகளை கயிறு போட்டு பிடிச்சி திரும்ப வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறது. இங்கேயும் அங்கேருந்து வர்ற மாடுகள் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதை எப்படி அவங்க கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னதான் ஜல்லிக்கட்டு காளைகள் ஆக்ரோஷமாக துள்ளி குதித்து பல பேரை குத்தி கிழிச்சிருந்தாலும் அது
பாசத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு விலங்கு தான் அது. நீங்கள் ஆக்ரோஷமாக அந்த மாடு துள்ளி குதிக்கும், அதோட உரிமையாளர் ஒரு கயிறை போட்டு லேசாக அதை தடவி கொடுத்தோடனே அப்படியே அதை அடங்கிடும். எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பெண்கள்லாம் அந்த காளை மாடை அவ்வளோ பாசமாக வளர்க்குறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து மிரண்டு தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே தவிர, அது அன்புக்கு அடிமையாகக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள். ஸோ மனிதருக்கும் காளைகளுக்குமான தொடர்பு அவ்வளோ அருமையானது. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென், பை.